கமலா நேரு. நம்மள பல பேருக்கு நேருவை தெரியும், ஆனா கமலா நேருவை தெரியுமான டவுட் தாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். கமலா நேரு இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை, ஜவஹர்லால் நேருவோட மனைவி. அது மட்டும்தான் இவங்களோட அடையாளமா? இல்லைங்க. நம்ம இந்தியாவின் முதல் பெண் பிரதமரா இருந்த இந்திரா காந்தியோட அம்மா இவங்க தான். கமலா நேரு August 1, 1899 அன்னைக்கு டெல்லியில பிறந்தாங்க. காஷ்மீர் பிராமண குடும்பத்தை சேர்ந்த இவங்களோட பெற்றோர் ராஜ்பதி ஜவஹர்லால். கமலா நேரு அவங்க குடும்பத்தோட முதல் குழந்தை. இவங்க கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், ஒரு சகோதரி. சகோதரர்கள் பேர் சாம் பகதூர் மற்றும் கைலாஷ்நாத் கவுர். சகோதரி பேரு ஸ்வரூப்ஜா ஆவார். 1917 ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் முதல் பெண் பிரதமர் நம்ம இந்திரா காந்தி அம்மாங்க. அவங்க வச்ச பேரு தான் இந்திரா பிரியதர்ஷினி. அதுக்கப்புறம் 1924 ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஒரு வாரத்துல அந்த குழந்தை இறந்துடுச்சுங்க. கமலா நேரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சபர்மதி ஆசிரமத்துல இருந்தாங்க. அப்போதான் கஸ்தூரி பாய் காந்தி கூடயும் பிரபாவதி தேவி கூடயும் அவங்களுக்கு ஒரு பிரெஞ்சு பெயர் பட்டுச்சு. February 1936 அப்போ கமலா நேருக்கு காச நோய் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற லவுசின் ஊர்ல இறந்துட்டாங்க. அவங்க உடல்ல லசாக்னா சுடுகாட்டுல தகனம் பண்ணாங்க. இவங்களை நினைவுபடுத்தும் விதமா கமலா நேரு காலேஜ், கமலா நேரு பார்க், கமலா நேரு டெக் பார்க், கமலா நேரு ஹாஸ்பிட்டல்னு இவங்க பேரை வச்சாங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் மெட்ராஸ் மெயில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.